श्री गुरुभ्यो नमः नमस्कारम श्री सौंदर्य लहरी श्लोकम मून विरुम्बियदै अलिकुं पाद दूली செல்வம் உண்டாக வேதப்பொருள் விளங்க சகல கலைகளிலும் வல்லமை உண்டாக இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். அவித்யானாம் அந்தஸ்திமிர மிகிர த்வீப நகரி ஜடானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி தரித்ராணாம் சிந்தா மணிகுணனிகா ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்ரா முரரிப்பு வராகசிய பவதி. அவித்யானாம் அந்தஸ்திமிரமிஹிரத்வீபநகரீ ஜடானாம் சைதன்யஸ்தபகமகரந்தஸ்ருதிஜரீ தரித்ராணாம் சிந்தாமணிகுணனிகா ஜன்மஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்ரா முரரிபுவராஹஸ்ய பவதி. அவித்யானாம் அந்தஸ்திமிரமிஹிரத்வீபநகரீ திமிரமிகிரத்வீபநகரீ ஜடானாம் சைதன்யஸ்தபகமகரந்தஸ்ருதிஜரீ தரித்ராணாம் சிந்தாமணிகுணனிகா ஜன்மஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்ரா முரரிபுவராஹஸ்ய பவதி. இந்த ஸ்லோகத்தோட பொருள், போன ஸ்லோகம் அம்பாளோட பாததூளி மகிமையை பற்றி பேசிட்டு இந்த ஸ்லோகம் அந்த பாததூளி எப்படி நமக்கு விரும்பினதெல்லாம் அளிக்கிறது அப்படின்றத பற்றி சொல்கிறது. அம்பாளோட பாததூளியானது எப்படிப்பட்டது அப்படின்னா, சூரியன் எப்படி இருளை அகற்றுகிறான் அதுபோல அறியாமைன்ற இருளை அகற்றி நமக்கு ஞானத்தையெல்லாம் நல்கக்கூடியது இந்த அம்பாளோட பாததூளி. ஏழைக்கு துயத்துடைக்கும் சிந்தாமணியா இருக்கு. பிரளய காலத்துல திருமால் வராக அவதாரம் எடுத்து எப்படி இந்த உலகத்தை காப்பாத்தினாரோ அதுபோல அந்த பிறவி கடலை கடக்க அபயம் தரக்கூடியதுதான் இந்த அம்பாளுடைய பாததூளி. அவித்யானாம் அந்தஸ்திமிரமிகிரத்வீபநகரி ஜடானாம் சைதன்யஸ்தபகமகரந்தஸ்ருதிஜரி தரித்ராணாம் சிந்தாமணிகுணனிகா ஜன்மஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்ரா முரரிபுவராஹஸ்ய பவதி. ஜபமுறையும் பலனும். காலையில் வடகிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்து 45 நாட்கள் நாள்தோறும் இந்த ஸ்லோகத்தை 2000 முறை ஜபம் செய்தால் வேதங்களிலும் சகல கலைகளிலும் வல்லமை உண்டாகும், செல்வமும் உண்டாகும். நைவேத்யம் உளுந்து வடை. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ சிந்தாமண்யே நமஹ. நமஸ்காரம்.